விக்கிரவாண்டி எம்எல்ஏ காலமானதால் அந்த சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அபிநேந்திரன். அதாவது சனிக்கிழமை திமுக விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். நிலையில அனுபவமாக அறிவித்துள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையத்திற்கும் தெரியப்படுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதிக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில முதற்கட்டம் கூடிய தேர்தல் வந்து வரும் 19 தேதி நடைபெற உள்ளது. எனவே அந்த தேர்தலோடு இந்த இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்ல. முதலில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விட்டால் அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் மாவட்ட தேர்தல் அதிகாரியான விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அது தொடர்பான உயிரிழந்தது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை சட்டப்பேரவை செயலகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தது. அந்த அடிப்படையில சட்டப்பேரவை செயலகம் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதியின் உறுப்பினர் பதவி என்பது காலியாக இருப்பதாக அரசிதழில் வெளியிட்டு அந்த தகவலையும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. இதன் பிறகு இந்திய அதாவது தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அதை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பார். இந்திய தேர்தல் ஆணையம் இது இந்த தேர்தலை எப்போது நடத்துவது அப்படின்னு முடிவு செய்வாங்க. இது ஒரு தேர்தல் ஆண்டா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் 6 கட்டங்கள் தேர்தல் இந்தியாவில் நடைபெற உள்ளதால் அதுல ஏதேனும் ஒரு கட்டங்கள்ல இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 6-7 ஆகிய இடைத்தேர்தலும் வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.